हलो फ्रेंड्स ना जे एनजी नाम चेनल जे एन सोशियल रेडी मार्च एटी उलग मगिर दिन पलना सड़े ना नूट कण उगर मुस्लिम वह तुर्क और इतना और पोराटम पड़ा पोराटा मुख्य कारण पाती चीना वो तुर्कूट एक्सट्राडिशन ट्रीटिया चीना नूड़ा अद चीना वो उगर मुस्लिम मकल्ते डिटेंशन कैंप अलग कॉन्सट्रेशन कैंप वो रन पड़क இந்த கேம்புகள்ல வந்து இந்த உகர் முஸ்லிம்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதா சீனாவுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனா சீனா வந்து இந்த கேம்புகளை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கான வெகேஷனல் ட்ரெய்னிங் கேம்ப் அப்படினு சொல்லி சீனா சொல்லுது இப்போ இதே மாதிரி இந்த உகர் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா இந்த உகர் முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறையில் ஈடுபடக்கூடிய சீனா ஆபீஷியல்ஸ்க்கு எதிராக யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ரீசன்ட்டா और சட்டத்தை கொண்டுவரதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அதாவது அவங்களுடைய ஒப்புதல கொடுத்தாங்க இதன் மூலமா இந்த சீனா ஆபீஷியல் இந்த உகர் முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறையில் ஈடுபடுறவங்களுக்கு சாங்ஷன் விதிக்கறாங்க இப்போ இந்த உகர் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து இந்த சின்ஷாங் ரீஜன் சீனாவுல உள்ள அந்த ரீஜன்ல அவங்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் தொடர்ந்து கையாளப்படுவதாகவும் அவங்க பல மனித உரிமைகள் மீறல்களை தொடர்ந்து சந்திப்பதாகவும் இதனால இவங்க வந்து பல பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்துட்டே இருக்கறதாகவும் பல குற்றங்கள் வந்து சீனா கவர்மெண்ட்க்கு எதிராக இப்போ ரீசன்ட்டா வந்துட்டே இருக்குது இந்த உகர் முஸ்லிம்களுக்குல டிடென்ஷன் கேம்ப் அல்லது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல உண்மையிலே என்னதான் நடக்குது அங்க அவங்க துன்படுத்தப்படுறாங்களா அங்க அந்த சீன மக்களோட இவங்க வந்து ஒரு செகண்டரி கிரேட் சிட்டிசன்ஸ் அல்லது வந்து சிட்டிசனாவே கருதப்படாம பல துன்பங்களை தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்கறாங்களா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இப்போ இந்த சின்ஷாங் ரீஜன் சீனா உள்ள பகுதி எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது வந்து சீனாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் இது வந்து ஒரு ஆட்டோனமஸ் ரீஜன்ஸ் இந்த காங்காங்ல எல்லாம் செல்ஃப் சுயாட்சி நடக்கிறதுக்கான அனுமதி அந்த பகுதிகளுக்கு கொடுத்திருக்குதுல அதே போல வந்து இந்த சின்ஷாங் ரீஜன் வந்து ஒரு ஆட்டோனமஸ் ரீஜன் இந்த சின்ஷாங் ரீஜன் எட்டு நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ணுது இந்த எட்டு நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம்னா ரஷ்யா மங்கோலியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இந்த ஷின்ஷாங் ரீஜன்ல மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த உகர் முஸ்லிம் வந்து துருக்கிய பூர்வீகமா கொண்டிருக்காங்க இவங்க காலப்போக்கில் மத்திய ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து வந்து இந்த ஷின்ஷாங் ப்ராவின்ஸ்ல தஞ்சம் புகுந்திருக்காங்க இங்க பல ஆண்டுகளாக இப்போ வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு தனியா ஒரு மொழி இருக்குது இந்த மொழி வந்து துருக்கி மொழியை ஒத்து போகுது அடுத்து இவங்களுடைய கலாச்சாரம்லாம் வந்து கொஞ்சம் வேறுபட்டது சீனாவுடைய மெயின்லேண்ட்ல இருந்து இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் வந்து துருக்கி மக்களோடு ஒத்து போகுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உகர் முஸ்லிம் மக்கள் சின்ஷாங் ப்ராவின்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க சீனாவில் இருக்கக்கூடிய உகர் முஸ்லிம் மக்கள் அதிகமாக செட்டிலாக இருக்கக்கூடிய ஃபாரின் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது துருக்கி இந்த உகர் முஸ்லிம் மக்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீனா ரெகனைஸ் பண்ணியிருக்க 55 அஃபிஷியலி ரெகனைஸ்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் வந்து ஒரு குரூப்பாக அவங்க இதை கன்சிடர் பண்ணுறாங்க ஆனால் சீன கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த உகர் முஸ்லிம் மக்களை வந்து உள்நாட்டு மக்களாகவே சீன கவர்மெண்ட் கருதுறதில்ல இவங்களை ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் அல்லது ஒரு ஃபாரின் நேஷனல் அப்படி தான் இவங்களை கருதுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீனாவுடைய அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கம்யூனிஸ்ட் பாப்புலேஷனுடைய கல்ச்சர் அந்த கல்ச்சர்லாம் இவங்க முழுவதுமாக வேறுபட்டவங்களாக இருக்கிறாங்க ஷின்ஷாங் ரீஜனில் இருக்கக்கூடிய சைனீஸ் கம்யூனிட்டியை ஹான் சைனீஸ்ன்னு சொல்கிறாங்க ஹான் சைனீஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அரசு வேலைகள் அதிக வருமானம் தரக்கூடிய வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்குறாங்க உகர் முஸ்லிம் மக்கள் ஹான் சைனீஸுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹான் சைனீஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிக வருமானம் தரக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் எங்களுக்கு போதுமான அரசு வேலைவாய்ப்புகள் அல்லது அதிக வருமானம் தரக்கூடிய வேலைவாய்ப்புகள் இந்த பகுதிகளில் கிடைக்கிறதே இல்லை இதனால் எங்களுடைய வாழ்க்கை வந்து தினம் தினம் அடிப்படை தேவைகளை பெறுறதுக்கே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுறதுக்கே போராட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உகர் முஸ்லீம்களுக்கும் ஹான் சைனீஸ்க்கும் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து ஒரு டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது 2009 இந்த ரெண்டு கம்யூனிட்டிங்க இடையில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் 200 மேற்பட்ட மக்கள் வந்து இறக்குறாங்க சீன கவர்மெண்ட் இந்த பகுதிகளில் அதிகமான இராணுவத்தை கொண்டு விட்டுருக்காங்க இந்த இராணுவம் வந்து உகர் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு ஏன்னா அங்கே வந்து டென்ஷன் ஒரு கலவர டென்ஷன் வந்து நிலச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க அதுக்கு இல்லை இந்த உகர் முஸ்லீம் மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறது அல்லது வந்து அரசுக்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்து தெரிவிப்பில் ஈடுபடுறது இது போன்ற இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து உகர் முஸ்லீம் மக்களுடைய மூமெண்ட்டை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த ஒரு நடவடிக்கை கடுமையான சர்வேலன்ஸ் கேமராஸ் மற்ற டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து தொடர்ந்து ஒரு மானிட்ரேஷன் அல்லது வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே வந்து இவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சீன கவர்மெண்ட் வந்து இந்த உகர் முஸ்லீம்களுக்கு ஒரு டிடென்ஷன் கேம்ப் அல்லது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பை வந்து வச்சுருக்காங்க
இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்து சீன கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்காக மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகர் முஸ்லீமில் பல மக்கள் சீன கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரிவினைவாதம், தீவிரவாதம், கிளர்ச்சி இது போன்ற பல நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது செப்பரேட்டிசம், டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம் இந்த நடவடிக்கைகளில் சீன கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க செயல்படுறதுனால அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுறதுக்காக இந்த மறுவாழ்வு கேம்புகள் அல்லது வந்து ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த கேம்புகளில் நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சீன கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் உகர் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம்புகளில் எங்களுடைய மனித உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்படுது, போதுமான உரிமைகள் கொடுக்கறது கிடையாது, அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறாங்க, அதாவது கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க. அடுத்து வந்து சில அலிகேஷன் இப்போ ரீசெண்டாக பிபிசி நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது டிடென்ஷன் கேம்புகள் உள்ள சீன அஃபீஷியல்ஸ் வந்து உகர் முஸ்லீம் பெண்களை செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, பாலியல் தொடர்பாக துன்புறுத்துகிறாங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் பல கற்பழிப்பு குற்றங்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அந்த சீன அஃபீஷியல்ஸ்க்கு மேலே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிபிசி நடத்தின ஒரு ஆய்வில் உகர் முஸ்லீம் பெண்கள் வந்து அங்கே கருத்தடை மாத்திரங்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி கொடுத்ததாகவும், அந்த மக்களுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக சீன கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீன கவர்மெண்டுடைய கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை இந்த உகர் முஸ்லீம் மக்களுக்கு மேலே திணிக்கிறாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் சீன கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குது. இந்த டிடென்ஷன் கேம்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி மிக உயரமான வால், அதாவது சுவர்கள் எல்லாம் இருக்கும், கம்பி வேலிகள் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா அல்லது லோக்கல் மீடியாலாம் உள்ளே போகிறதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். அங்கே இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் அலோவ் பண்ணதே கிடையாது. இதையும் தாண்டி சில நியூஸ் வந்து இந்த மீடியாக்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட் மூலமாக எடுத்த பிக்சர்ஸ், அது மூலமாக இந்த கேம்ப் வந்து எவ்வளோ பெருசு, என்ன மாதிரியான குற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு, அது மட்டும் இல்லாமல் சில வீடியோ கிளிப் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியாமே அங்கே எடுக்கப்பட்டது. இது போன்ற வீடியோ கிளிப் மூலமாக தான் இங்கே உண்மையிலே என்ன நடக்குங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இப்போ பிபிசியில் கூட ரீசெண்டாக உகர் முஸ்லீம் ஒரு பெண் வந்து இந்த சீன அஃபிஷியல், அந்த கேம்பில் உள்ள அஃபிஷியலால் எப்படி கற்பழிக்கப்பட்டாங்க, எப்படி கொடுமையாக நடத்தப்பட்டாங்க அப்படின்னு அது தொடர்பாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து இப்போ யூஎஸில் இருக்கிறாங்க. ஆனால் சீன கவர்மெண்ட் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே மறுக்குது. சீன கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உகர் முஸ்லீமில் பலர் வந்து தீவிரவாத ஐடியாலஜி உடையவங்க, அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுறதுக்கு, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த கேம்புகளை நாங்கள் ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டராக தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சீன கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பயமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உகர் முஸ்லீம் மக்களுக்கு வந்து இன்டைரக்டாக பாகிஸ்தானில் உள்ள செப்பரேட்டிஸ்ட் அல்லது வந்து மத்திய ஆசிய நாடுகளில் உள்ள செப்பரேட்டிஸ்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணி அவங்க தனி நாடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தொடர்ந்து கடுமையான ஒரு போக்கை வந்து கடைபிடிக்கிறாங்க. 2020 சீனாவுக்கும் துருக்கிக்கும் ஏற்பட்டிருக்க எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டியுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, சீனாவில் ஏதாவது அரசுக்கு எதிராக குற்றம் செய்துக்கிட்டு அங்கேருந்து மக்கள் தப்பி துருக்கியிலவே வாழ்ந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி உடனே சீன அரசிட்ட ஒப்படைக்கணும். அதே போல் துருக்கியை சார்ந்த மக்கள் துருக்கியில் ஏதாவது குற்றத்தை செய்துக்கிட்டு அங்கேருந்து தப்பி சீனாவில் வாழ்ந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி உடனே துருக்கிட்ட ஒப்படைக்கணும். நாம் முதலே பார்த்த மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய உகர் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய வெளிநாடு துருக்கி. அதனால் ஏதாவது உகர் முஸ்லீம் சீன அரசுக்கு எதிராக குற்றம் செய்தாங்கன்னா பொதுவாக வந்து அவங்களுடைய சேம் கல்ச்சர் உள்ள துருக்கிக்கு தான் வருவாங்க. அதனால் இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி போட்டிருக்கிறதுனால இந்த உகர் முஸ்லீம் மக்களை குற்றம் செய்தவங்களை வந்து திருப்பி சீன கவர்மெண்ட்டை ஒப்படைக்கும் போது அங்கே கடுமையான தண்டனை இருக்கும். பொதுவாக வந்து ஒரு ஃபாரின் நாட்டில் ஏதாவது ஒரு ஃபாரின் நேஷனல் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க ஏதாவது குற்றம் செய்தாங்கன்னா அந்த நாட்டு சட்டப்படி தான் தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி கொண்டு வந்ததுனால இந்த ட்ரீட்டி படி அந்த குற்றம் செய்தவங்க வந்து எந்த நாட்டில் ஒப்படைக்கிறாங்களோ அந்த நாட்டு சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அந்த சட்டப்படி தான் தண்டனை கொடுப்பாங்க. அதனால் சீன அரசு வந்து இந்த குற்றம் செய்தவங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனையெல்லாம் கொடுக்க போகிறாங்கங்கிறது நிச்சயம். இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி வந்து சீன அரசுக்கும் துருக்கி அரசுக்கும் இடையான வர்த்தக ரீதியான தொடர்பையும் அதிகரிக்கும். அதோடு சேர்த்து ஷின்ஷாங் ப்ராவின்ஸில் உள்ள உகர் முஸ்லீம் அதிகமாக துருக்கியில் செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரீட்டி வந்து சீன அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உகர் முஸ்லீம் மக்களுக்கும் துருக்கியில் இருக்கக்கூடிய உகர் முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு நல்ல கலாச்சார தொடர்பான ஒரு தொடர்பை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீன கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் உகர் முஸ்லீம் மக்கள் இந்த ட்ரீட்டியை எப்படி பார்க்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உகர் மக்களுடைய கலாச்சாரத்தை ஒரு சவப்பட்டியில் போட்டு அடிக்கக்கூடிய லாஸ்ட் ஆணியாக தான் இந்த ட்ரீட்டியை அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்திய கவர்மெண்ட் உகர் முஸ்லீம் பிரச்சனை தொடர்பாக என்ன மாதிரியான போக்கை கடைபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவர்மெண்ட் தொடர்ந்து வந்து ஒரு மௌன போக்கை தான் கடைபிடிக்குது.
உகர் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் ஆகோ அல்லது வந்து சீனா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகோ எந்த கருத்தையும் ஸ்ட்ராங்காக ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து தெரிவிக்கலை. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் உள்ள சீன அரசு உகர் முஸ்லீம் பிரச்சனையை முடி கொண்டு வரலாம் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடென்ஷன் கேம்ப் அல்லது கான்சன்ட்ரேஷன் கேம்புகளை உடனே க்ளோஸ் பண்ணணும். இந்த உகர் முஸ்லீம் மக்கள் வந்து சீன மக்களை போல நடத்தப்படணும். அவங்களுக்கு போதுமான மனித உரிமைகள் எல்லாம் உறுதி செய்யப்படணும். இஸ்லாம் மதத்தை சீனாவில் கடைபிடிக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. இப்போ எல்லா நாடுகளும் உலகமயமாதல் தாராளமயமாதல் இந்த போக்குனால எல்லா நாட்டுடைய கல்ச்சரை வந்து ஒரு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒவ்வொரு நாட்டையும் சார்ந்து தான் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன போட்டாங்களோ அதை நம்ம போடுறது கிடையாது. இப்போ நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாடும் வந்து அவங்களுடைய கல்ச்சர் மல்டி கல்ச்சர் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கணும். அதனால சீன அரசு அவங்களுடைய கலாச்சாரம் தான் சிறந்தது, அவங்களுடைய கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் மற்ற கல்ச்சர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை வழிநடத்தும் போது தான் அந்த சொசைட்டி வந்து ஒரு பேலன்ஸ்டு சொசைட்டியாக இருக்கும். எல்லா காலத்துலேயும் அந்த சொசைட்டிக்கு போதுமான ஐடியாலாம் டெவலப் ஆகும். அதை தொடர்ந்து ஒரே ஐடியாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே அவங்கள வழிநடத்த முயற்சி பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த ஐடியா வந்து ஃபெயில் ஆயிரும். இதனால் அந்த கவர்மெண்ட் வந்து புரட்சி ஏற்படலாம், அல்லது வந்து அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மக்கள் வந்து டெமோக்ரஸி அல்லது வந்து வேறு என்ன மாதிரியான எண்ணங்கள் கொண்டிருக்காங்களோ அந்த சூழ்நிலையில் அதுக்கு அந்த ஆட்சி வந்து நகர்த்தப்படலாம். அதை தவிர்க்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு மல்டி கல்ச்சராக டெவலப் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிறது பல எக்ஸ்பர்ட்டுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சீனாவில் உகர் முஸ்லீம் மக்கள் வந்து கடுமையான மனித உரிமை மீறல்களை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரான கடுமையான அடக்குமுறைகளை சீன கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து கையாண்டு கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது வந்து சீன கவர்மெண்ட் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அதுக்காக தான் இதை மாதிரியான கேம்புகளை நடத்துகிறாங்க, அங்கே வெக்கேஷனல் ட்ரைனிங்லாம் அழகாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை கருத்துக்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியுங்க. இதுபோல் நல்ல வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயின்ஜி. இது நம்ம சேனல் ஜெயின் சோசியல். பாய்.